வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. நீட் தேர்வுங்கிறது தமிழகத்தினுடைய சமூக நீதிக்கு பெரிய கேடு. ஏழை எளிய கிராமப்புற பிள்ளைகள், விவசாய வீட்டு பிள்ளைகள், சாதாரண வீட்டு பிள்ளைகள் ப்ளஸ் டூ படிச்சுட்டு வரைக்கும் டாக்டர் ஆனாங்க. இனி அந்த கனவெல்லாம் நடக்காது. சிபிஎஸ்இ திட்டத்தில் யார் படிக்க முடியும்? இது வந்து திட்டமிட்டு தமிழகத்தை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்திருக்கு. தமிழகத்தில் சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றி அதை ஜனாதிபதிக்கு அனுப்பலை. இவங்க நம்ம எதுக்கிறதாங்கிற வெறியில் கேரளாவுக்கும் ராஜஸ்தானுக்கும் அறிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இல்லாத கல்லூரிகளாக பொறியியல் கல்லூரிகள் நீட் தேர்வை ரத்து செய்யணும், அப்புறம் ஜிஎஸ்டி வரியை நீக்கணும். இந்த மூணையும் சொல்லிட்டு தான் அந்த மக்கள் அங்கே கூடினவங்க நெருப்பை அணைக்க போனவங்க அவன் சத்தம் போட்டு அதை போலீஸார் பதிவு பண்ணி வச்சுருந்தாங்க. மறுநாள் இறந்துட்டான், குடும்பத்தை மாற்றிக்கிட்டான். அது வந்து உங்கள் குடும்பத்தை எவ்வளவு பாதிக்கும், உங்கள் அப்பா அம்மா மனைவி மக்கள் எவ்வளவு துன்பத்துக்கு ஆளாவாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு வாழ்ந்து போராடுவோம். இன்னி போராட்ட களங்கள் இன்னும் கடுமையாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு. அதில் உறுதியாக இருந்து உயிருக்கு துணிஞ்சு போராடுவோம். அப்படி ஒரு முடிவுக்கு வாங்க. பூண்டை முறுக்கி கயரா முறுக்கி போட்டு தூக்க மாட்டிக்கிறாரு, அப்படியே தூங்குறாரு. அதுக்குள்ளே சத்த அதுக்குள்ளே அவங்க மாமியார் அவங்க சொந்தக்காரங்க ஓய்வு இல்லை. அவங்க வந்து உடனே அருவாளை வச்சு அதை அறுத்துடுறாங்க. அது வந்து நினைவு இல்லாமல் சாயங்காலம் வந்திருக்காரு. இனி உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் ஆடுதுறையில் கூட்டம் முடிச்சுட்டு வந்தேன், அறிவுரை சொல்லியிருந்தேன். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டால் உங்களை பற்றி தப்பு தப்பாக மீம்ஸ் போடுறாங்க. என்னை பற்றி மீம்ஸ் போட்டால் போட்டு போகிறாங்க. உங்களுக்கு ஒரு அற்ப சந்தோஷம், அதை கண்டுக்கிட வேண்டாம். அதை பற்றி கவலைப்பட்டால் அதெல்லாம் உலகம் ஆயிரம் சொல்லும், அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. நம்ம மனசு நல்லா இருக்கு, அவ்வளோ நேர்மையாக இருக்குது. இதுதான் நான் வந்து தமிழகத்தினுடைய இளைஞர்கள் மாணவர்கள்